சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இமேகா நொடிகள் படம் பார்த்துட்டு வெளியே வந்திருக்கேன். இதுல எனக்கு பிடிச்ச விஷயங்களை ஃபர்ஸ்ட் உங்க கூட ஷேர் பண்ணிடுறேன். அனுராக் சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கு. அவருடைய வில்லனிசம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நயன்தாரா மேம் அவங்க சூஸ் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட் எல்லாமே பக்கவா இருக்கு. ஒரு மேல் லீட் கேரக்டரா அவங்க வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணிடுறாங்க. எது தேவைப்படுமோ அதான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெசென்ட் பண்ணிடுறாங்க. எல்லா ஸ்கிரிப்டும் ஒரு ஹீரோயின்னா இப்படிதான் இருக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் உடச்சி எரிஞ்சு அவங்க அவங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸை டெடிக்கேஷனை இந்த படத்துலையும் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு அழகான லவ் ஸ்டோரி அதர்வாக்கும் ராசிகனாக்கும் இருக்கு. ஒரு குட்டி லவ் ஸ்டோரி விஜய் சேதுபதிக்கும் நயன்தாராவுக்கும் இருக்கு. டிப்பா தமிழ் ஆதியினுடைய ஆர்வம் இந்த படத்துல சூப்பரா இருக்கு. இதுக்கு முன்னாடி படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் அவரு வித்தியாசம் காட்டியிருக்காரு. ஆர் டி ராஜசேகருடைய எக்ஸ்ட்ரீம் விஷுவல் சூப்பர்பா இருக்கு, பயங்கரமா இருக்கு. ஸ்டன் சீக்வன்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. ஸ்கிரிப்ட் கண்டென்ட் சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன் பிளே பக்காவா இருக்கு. ஈஸியா நமக்கு புரியுது. அனுராக் சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் அவருக்கான டப்பிங் வந்துட்டு மகிழன் சார் கொடுத்திருப்பாரு. எந்த இடத்துலயுமே அந்த லிப் சிங்கிங் வித்தியாசப்படல. அதே மாதிரி அவர் சிரிச்சுட்டே கொலை பண்றதும் சிரிச்சுட்டே டைலாக் பேசுறதும் அவர் கண்ணில் மட்டும் அந்த வெறி இருக்கிறதும் பார்க்கும்போது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு வில்லன் கிடைச்சா இருப்பா அப்படின்ற ஒரு சந்தோஷம் நமக்குள்ள இருந்தது. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம உள்வாங்கி பார்க்கும்போது பக்காவா இருந்தது. நயன்தாரா மேம்க்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், அனுராக் சாருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், இவங்க ரெண்டு பேரும் பேக் ஸ்டோரிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதர்வா எப்படி இந்த ஸ்டோரிக்குள்ள உள்ள வராரு அப்படின்றதையும் நம்ம தெளிவா ஸ்கிரீன் பிளே மூலியமா அஜய் அவர்கள் நம்மளுக்கு புரிய வச்சிருக்காரு. படம் வந்துட்டு 2 மணி நேரம் 50 நிமிஷம். அஜய் அவர்கள் என்ன எடுத்தாரோ அது எந்த இடத்துலயுமே கட் பண்ணாம அவர் அப்படியே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. பட் ஒரு சில இடங்கள்ல நம்மளுக்கு தோணுச்சு இந்த இடங்களை ஷார்ட் பண்ணிருக்கலாம், ட்ரிம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. லவ் ஸ்டோரி வரும்போது வந்துட்டு லைட்டா நம்ம இமைச்சிருவோம். ஆனா அனுராக் சார் வரக்கூடிய எல்லா ஃப்ரேமும் நம்ம அப்படியே இமைக்காம பார்ப்போம். அந்த தருணங்கள்லாம் படத்துல அந்த மொமெண்ட்லாம் இருக்கு. நயன்தாரா மேம்க்கு பொண்ணா பண்ண அந்த குட்டி கேரக்டர் முத கொண்டு தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் இதுதான் நம்ம இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையுமே ரசிக்க வைக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணு சிபிஐ ஆபீசருக்கும் போலீஸ்க்கும் நடக்கக்கூடிய அந்த ஈகோ அந்த ஃபேக்டை வந்துட்டு குட்டியா அஜய் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. சீரியல் கில்லர் தானப்பா, தொடர்ந்து கொலை நடக்கணுமே, கொலையே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி எழும்போது ஏன் கொலை நடக்கல அப்படின்னு ஆன்சரை கரெக்டான இடத்துல அஜய் அவர்கள் அந்த படத்துல பிரசன்ட் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து ஸ்கிரீன் பிளேல ஸ்ட்ராங்கா வந்துட்டே இருந்தாலும் லென்த் மட்டும் ட்ரிம் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல ஃபீல் பண்ண வச்சது. விஜய் சேதுபதி அவர்கள் அடுத்த ஃப்ரேம்ல வரமாட்டாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச உடனே ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா அவருடைய அந்த கதாபாத்திரம் நம்மளை வந்து அப்சர்வ் பண்ண வச்சது, அடாப்ட் பண்ண வச்சது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் தங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பக்கவா கொண்டு வந்து நயன்தாரா அவர்கள் அந்த கதையை முடிக்க பார்ப்பாங்க. படத்தினுடைய டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே பக்காவா இருந்தது, ஸ்கிரீன் பிளே பக்காவா இருந்தது, ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தது. இந்த வீக்கெண்டுக்கு ரிலீஸ் ஆயிருக்க சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தான் இமேகா நொடிகள். எல்லாரும் தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை, நீங்க அப்சர்வ் பண்ண விஷயங்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் பதிவு பண்ணலாம்.